ஒன்இந்தியா ஹவுசட் நேயர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம். இவங்க ரெண்டு டீம் பற்றி சொல்லணும்னா, ஒரு டீமோட கேப்டன் வந்து ஆரம்பகட்ட காலத்துலேருந்தே கேப்டன் சொல்லக்கூடாது, பட் ஆல்வேஸ் ஹீ இஸ் அ குட் ஹீ இஸ் அ சோலா ஆர்சிபி. விராட் கோலியை பற்றி தான் சொல்கிறேன். ஸோ அவர் வந்து ஆர்சிபிக்கு ஆரம்பகட்ட காலத்துலேருந்து இருக்கிறாரு. அவர் நாளைக்கு நடக்க போகிற ஆப்போனன்ட் டீமோட கேப்டன் வந்து கிட்டத்தட்ட ஆர்சிபியிலேருந்து தான் வளர்ந்து வந்தார். ஆக்சுவலாக அவரோட ஹோம் டவுன் கர்நாடகா. ஸோ நன்னதன் லோக்கல் பாய் பெங்களூரு கேஎல் ராகுல் அவங்க தான் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆரம்பகட்ட காலத்துலேருந்தே ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்குது. ஆக்சுவலாக 2014 சிட்னி டெஸ்ட் அடித்தப்போ கேஎல் ராகுலுக்கு மிகப்பெரிய ஒரு ஹோப்பு கொடுத்து அன்னைக்கு நீ போய் ஆடுறா தம்பின்னு சொல்லி அடித்து ஆட வச்சது நம்ம விராட் கோலி தான் அப்படின்னு சொல்லி தாராளமாக சொல்லலாம். முக்கியமாக அந்த செஞ்சுரி போட்ட உடனே கேஎல் ராகுல் ரொம்ப எமோஷனாக ஓடி வந்து விராட் கோலியை கட்டி பிடிச்சி நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லி எமோஷனாக பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி 2018 இங்கிலாந்து கூட T20 சீரீஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு ஃபிளிக் ஷாட் அப்போ தான் உன்ன கேஎல் ராகுலோட பயங்கரமாக ட்ரேட்மார்க் ஆகும். அந்த டைமில் தான் கேஎல் ராகுலும் பூம் ஆகிட்டு இருப்பாரு. இங்கிலாந்துக்கு எதிராக வந்து 100 அடிச்சா மறுபடியும் விராட் கோலி அந்த டாக் டீம் மாதிரி ஒன்று போட்டிருப்பாரு. ஸோ அதுவுமே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்து நடந்த எல்லா விராட் கோலி கேப்டன்சி மேட்ச்லேயுமே வந்து கேஎல் ராகுல் ஆடினார். முக்கியமாக வந்து டெஸ்ட்டில் மிகப்பெரிய ஒரு டேர்ன் ஓவர் அவருக்கு வந்தது. எல்லாத்தையுமே தாண்டி நாளைக்கு நடக்க போகிற ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்சி மேட்ச்சில் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து கேஎல் ராகுலை பற்றி நான் பேசியே ஆகணும். கேஎல் ராகுலும் ஆர்சிபிக்கும் ஒரு மிகப்பெரிய பந்தம் இருக்குது. என்னப்பா முன்னாடி விளாண்ட எக்ஸ் ஆர்சிபி தானே அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. எப்பப்பெல்லாம் ஆர்சிபிக்கு அவர் எதிராக விளாடுறாரோ அப்பப்பெல்லாம் ஒவ்வொரு அடி சம்பவம் தான். எல்லா மேட்ச்மே கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு 50s கிட்டத்தட்ட ஒரு 100 வேற அடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக பஞ்சாபுக்கு எதிராக ஐ திங்க் முதல் மேட்சோ ரெண்டாவது மேட்சோ நினைக்கிறேன். அது வருஷம் மட்டும் மறந்தேன். ஸோ அந்த ஐபிஎல் துபாயில் நடந்தது. அப்போ வந்து சரியான சரவெடி, முக்கியமாக வந்து டயல் ஸ்டேனா பொலபுலன்னு வளர்ந்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு டேல் ஸ்டேடியம் பிடிச்சவங்களுக்கு பார்க்குறது கண்டிப்பாக வருத்தமாக தான் இருக்கும். பட் கேஎல் ராகுல் அன்றைக்கி அடிச்சாடி இப்போ வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது. ஸோ அது வந்து அவரோட ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் இன் ஐபிஎல். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக ஆவரேஜ் கிடைச்சது 69 வச்சுருக்காருங்க மனுஷன். ஆர்சிபிக்கு எதிராக சான்ஸ்லெஸ் பேட்டிங் கிட்டத்தட்ட. இவர் மட்டுமா, இவரோட ஓப்பனிங் பண்ண குயின்ட் இண்டிகாக்கு இருக்காருல்ல, அவருமே வந்து 33+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. யாருக்கு? ஆர்சிபிக்கு எதிராக. பட் எல்லாத்தையுமே தாண்டி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மிகப்பெரிய டாமினேஷன் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது நாளைக்கு மேட்ச்சில். இவங்கெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த டீமில் வந்து நிக்கோலஸ் பூரான் இருக்கிறாரு. ஸோ நிக்கோலஸ் பூரானை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசன்ட் மேட்சஸ் மட்டும் இல்லாமல் கரேபியன் பிரீமியர் லீக்லேயும் சரி, அபுதாபி T20 சரி, அதுக்கடுத்து வந்த SA20 சரி, அதுக்கப்புறம் ரீசெண்டாக நடந்த IL T20 சரி, எல்லாத்துலேயுமே அட்டி போல போலன்னு புலந்துகிட்டு இருக்கிறாரு. முக்கியமாக இப்போ IPL 2024 பயங்கர காட்டு காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்காரு. எவன் வந்தாலும் நான் அடிப்பேன், திரும்ப வந்தால் நான் திரும்பவும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருமே வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெண்டிங்காக இருக்கலாம் ஆர்சிபிக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி வந்து ஆர்சிபிக்கும் ஸ்பின்னர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பந்தம் இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, விராட் கோலிக்கு ஸ்பின் வீக்னஸ் நீங்கள் நம்மளால அதான் நிஜம். ஃபாஃப் டூ ப்ளஸி லெக் ஸ்பின்னில் நிறைய தடவை அவுட் ஆகிருக்கிறாரு. கிளென் மேக்ஸ்வெல் கிட்டத்தட்ட 22 தடவை ஐபிஎல் மொத்தம் ஒட்டு மொத்தமாக வரலாற்றுலேயே வந்து ஐபிஎல்ல 22 தடவை லெக் ஸ்பின்னருக்கு எதிராக அவுட் ஆகிருக்கிறாரு. ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ 20 கீழே ஆவரேஜ் இருக்குது. முக்கியமாக ஆக்சுவலாக சொல்லணும்னா 20.55 அப்படின்ற மாதிரி ஒரு ஆவரேஜ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, உங்களுக்கு லெக் ஸ்பின்னர்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. அண்ட் இனிஷியலாக வந்து 2023 நடந்த மீட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு ரன் ஆவேஷ்கான் அடிக்காமல், சாரியா ஒரு ரன் கூட அடியில், ஒரு பால் தட்டி விட்டு சம்திங் ஏதோ ஓடினார் பார்த்தீங்களா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் விராட் கோலி ஒரு பயங்கரமான ஒரு ரிடம்ஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பரான மேட்ச் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் கேஎல் ராகுலுக்குமே வந்து இன்ஜுரி ஆகி ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய மிஸ் அவுட்டே பண்ணுவார் எல்எஸ்சிக்காக. இதில் இருந்தாலும் இவங்க மூணு பேருக்குமே ஸ்பின் வீக்னஸ் இருக்குது. ஸோ எல்எஸ்சியோட ஆஸ்தான ஸ்பின்னர் ஒரு பிரம்மாஸ்திரம் ரவி பிஷ்னாய், கேஎல் ராகுலோட ஒரு செல்லப்பிள்ளைன்னு சொன்னார் ரவி பிஷ்னாயை பஞ்சாப் கிங்ஸ்க்காக ஆடினப்போ கேஎல் ராகுல் கேப்டன்ஷிப் பண்ணார் இல்லையா. ஸோ அவர் வந்து பிளானிங் பண்ணி எல்எஸ்சிக்கு தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இப்போ வரைக்கும் ரவி பிஷ்னாய் வந்து தொடர்ந்து சூப்பராக போலிங் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவரோட டீசெண்டான எக்கனாமிக் ஸ்பெல்ல வச்சு. இவங்க எல்லாருமே வந்து எல்எஸ்சிக்காக ஆர்சிபிக்கு எதிராக பயங்கரமான ட்ரெண்டிங் பிளேயர்ஸ். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பனிங் பார்ட்னர் குயின்டன் டிகாகன் கேஎல் ராகுல் இருக்கிறாரு. அது போக வந்து உங்களுக்கு மிடில் ஆர்டரில் நிக்கோலஸ் பூரான் இருக்கிறாரு. ஸ்பின்னரில் வந்து நம்ம ரவி பிஷ்னா இருக்கிறாரு. ஸோ இந்த நாலு பேருமே பயங்கரமாக சம்பவம் பண்ணக்கூடியவங்க. நாளைக்கு மேட்ச்சில் எப்படி பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கணும். அண்ட் இங்கிட்ட என்னடா ஆர்சிபி யாருமே இல்லைன்னு கேட்டால், இருக்காங்க. விராட் கோலி இருக்கிறாரு, ஆல்மோஸ்ட் எப்பயுமே வந்து தலைமை இருப்பான். ஸோ அவரை எல்எஸ்சிக்கு எதிராக வந்து ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 33 இருக்குது. ஃபேப் டூ ப்ளஸி அவருமே வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் 2023 22
எல்எஸ்சிக்கு எதிராக அவரோட ஹை ஸ்கோர் அடிச்சாரு. ஐ திங்க் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல பெங்களூரான்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஸ்கோர் 96 அப்படின்ற ஒரு டோட்டலை சாரி அவரோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் அடிச்சிருப்பார் எல்எஸ்சிக்கு எதிராக. ஸோ அவருக்குமே வந்து ஒரு 33+ ஆவரேஜ் இருக்குது. அதுபோக வந்து உங்களுக்கு மேக்ஸ்வெல் கிட்டத்தட்ட வந்து மிடில் ஆர்டரில் 7-2 கிட்டத்தட்ட ஒரு 15 ஓவர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு 150 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. டெத் ஓவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 170 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. அது போக உங்களுக்கு மேக்ஸ்வெல்ல தாண்டி வேறு யாருமே இல்லைன்னு கேட்டால் டிகே இருக்கிறாரு. டிகேவோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து 180+, முக்கியமாக டெத் ஓவரில் அதுவும் பவர்ஃபுல்லான இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய பிளேயர். ஸோ இதெல்லாத்தையுமே தாண்டி கேஎல் ராகுலுக்கு வந்து த்ரெட்னிங் கொடுக்குற மாதிரி யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் தயால் இருக்கிறாரு. எஸ் தயாலோட ரீசன் ஸ்பெல் வந்து கணக்குப்படி பார்த்தோம்னா சூப்பராக ஸ்பெல் போட்டுக்கிட்டு இருக்கிறார் ஆக்சுவலாக. பட் உங்களுக்கு அல்சாரி ஜோசப் மறுபடியும் மறுபடியும் எடுக்கிறது காரணம் என்னவோ அது இப்போ வரைக்கும் நம்ம தெரியல. நம்ம பிளேயர் டு ப்ரிடிக்ஷன் ஆல்ரெடியே சொல்லிட்டோம், அதில் கூட வந்து அல்சாரி ஜோசப் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஸோ இருந்தாலுமே வந்து இந்த தடவை சொல்கிறேன், அல்சாரி ஜோசப் வந்து இந்த தடவை நல்லா பண்ணிட்டா ஓகே, பட் பண்ணலன்னா வந்து இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டட் இருக்கிற ரீஸ் டாப்லே. ஸோ அவர் ஒரு கன் பாயிண்ட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு பவுலர். சின்னசாமி ஸ்டேடியம் பா தொட்டா பேரும் அவரோட பேசுக்கு அப்படின்னா லைனர்லேருந்து பக்காவாக போடுவாருங்க. முக்கியமாக வந்து இந்தியன் பிச்சில் வந்து அவர் ஆல்ரெடி விளையாண்ட அனுபவம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரீஸ்டாப்ளிக்கிட்ட போகலாம். ஸோ உங்களுக்கு வில் ஜாக்ஸ் வேணும் அப்படின்னா ஓப்பனிங்கில் வந்து டாப் ஆர்டரில் நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு 5-2+ சி மேக்ஸ்வெல்லும் இருக்கிறாங்க, ஒரு தரமான ஒரு பேட்டிங் யூனிட் இருக்கிறப்போ வில் ஜாக்ஸ் வந்து ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் தான், அதனால் வந்து அவர் தேவையா அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு தோணுது. ஸோ உங்கள் ப்ரெடிக்ஷன் வந்து தரமாக கீழே போடலாம். ஸோ நான் போகிறது வந்து ஒன்று லாக்கி ஃபெர்குசன் இல்லை வந்து ரீஸ்டாப்லே. ரீஸ்டாப்லே எதுக்கு சொன்னேன் அப்படின்னா கேஎல் ராகுலுக்கும் லெஃப்ட் ஹேண்டருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் ஜோன் இருக்குது. கிட்டத்தட்ட 20 தடவைக்கும் மேலே லெஃப்ட் ஹேண்டர்கிட்ட அவுட் ஆகிருக்கிறார் கேஎல் ராகுல். ஸ்ட்ரைக் ரேட் வந்து 130 இருந்தாலும் ஆவரேஜ் வந்து 30 வச்சிருக்கிறாரு. பட் இருந்தாலுமே வந்து அந்த 20 மேலே அவுட் ஆகிருக்கிறாரு அப்படின்றப்போ கொஞ்சம் மனவர்த்தமாக தான் இருக்குது. ஸோ கேஎல் ராகுலும் லெஃப்ட் ஹேண்டருக்கும் அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது போக அவர் இன்ஜுரியில் வேறு இருக்கிறார், போன மேட்சே வந்து இம்பாக்ட் பிளேயராக வெளியே போயிட்டார். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜிக் மைண்ட். இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டே ஆள் இருக்காரு. ஸோ அவருமே ஒரு லெஃப்ட் ஹேண்டர், உள்ளே வெளியே வித்த பயங்கரமாக காமிப்பார். இதெல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு பவர் பிளேயில் மொஹமட் சிராஜ் இருக்கிறாரு. வழக்கம் போல் அவர் டீசெண்டான ஸ்பெல், இதுக்கு முந்தின மேட்ச் ஆர்சிபி கூட விளாண்டப்போ சாரி ஆர்சிபிக்கு பெங்களூரில் விளாண்டப்போ ஒரு பயங்கரமான டீசெண்டான ஸ்பெல், 24 ரன்கள் கொடுத்து அது போக உங்களுக்கு 2 விக்கெட் வேறு எடுத்திருந்தார். ஸோ முகமது சிராஜ் உங்களுக்கு இருக்கிற எஸ்டேயால் இருக்கிறார், உங்களுக்கு ரீஸ்டாப்லேயே வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை லாக்கி ஃபெர்குசன் வேணாலும் தாராளமாக எடுத்துக்கலாம், ஒரு பயங்கரமான ஃபாஸ்டஸ்ட் பவுலர். பட் சின்னசாமி ஸ்டேடியமுக்கு வேணுமா அப்படின்றது அது அவங்க கையில் தான், அவங்க மேனேஜ்மெண்ட் டிசிஷன் தான் இருக்குது. அது போக உங்களுக்கு மேக்ஸ்வெல் இருக்காரு, தினேஷ் கார்த்தி இருக்காரு, அதுக்கப்புறம் கேஜிஎஃப் படை அவங்க எல்லாமே இருக்கிறாங்க. மகிம்பால் லாம்ரோரை வந்து இப்போ வரைக்கும் அவங்க பெரிய லெவலில் யூஸ் பண்ணல, பட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அனுஜ் ராவத்தும் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த இடத்துல சொல்லியே ஆகணும், ரஜத் பட்டிதார் அவரோட 100 ஐபிஎலோட 100 வந்து எல்எஸ்சிக்கு எதிராக தான் வந்தது. ஸோ மேபி கிரவுண்ட் ஃபேவரட் ஒன்று அந்த ஹோம் க்ரௌட் இருக்கு இல்லையா பெங்களூர் க்ரௌட், ஸோ அதுவும் ஒன்றும், அது போக அந்த டீமும் ஒரு மாதிரி ஃபேவரட் டீம் தான் அவருக்கு. ஸோ மேபி ஒரு இம்பாக்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இங்கிட்ட ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா இங்கிட்ட ஒரு 7 பேர் அவங்கள இம்பாக்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு த்ரெட்னிங் கொடுக்குறதுக்கும் இருக்காங்க பெங்களூர் டீமில். பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச்சில் யார் யாரெல்லாம் இது பண்ண போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாமே நம்ம பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் தான். உங்களுக்கு யார் யாரெல்லாம் தோணும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மேட்ச்சில் ஆர்சிபி அவங்களோட 2வது வெற்றியை பார்க்குறாங்களா இல்லைன்ற பொறுத்திருந்து பார்ப்போம், இல்லை எல்எஸ்சியோட கை ஓங்குதா அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். வேற ஒரு வீடியோவில் இருந்து அருவங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் முன்னிந்தே அவசாட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு வீடியோவில் பார்க்கலாம்.